நேரம் என்பது ஒரு மூலதனம், நேரம் என்பது ஒரு மூலப்பொருள். நேரம் என்பது மூலப்பொருள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆங்கிலத்திலே ரா மெட்டீரியல் என்று ஒரு வார்த்தை உண்டு. நான் ஒரு தொழிற்சாலையை தொடங்க போகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய ரா மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கிறதா? கச்சா பொருள் என்று சொல்வார்கள். எப்படி? ஒரு தொழிற்சாலைக்கு இரும்பு வேண்டும், மின்சாரம் வேண்டும், தண்ணீர் வேண்டும், நிலப்பரப்பு வேண்டும். இந்த மாதிரியான மூலப்பொருள்கள், கச்சா பொருள்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிற்சாலையை தொடங்கினால் அது வீணாக போய்விடும். அதுபோல நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கான ரா மெட்டீரியல், மூலப்பொருள், கச்சா பொருள் எது தெரியுமா? நேரம். அது என்ன நேரம்? நேரத்தை நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் மாற்றலாம். இப்போ இரும்பு தாது என்பது ஒரு ரா மெட்டீரியல். அதை வைத்துக் கொண்டு நீங்கள் இரும்பு தடிகள் செய்யலாம், கர்டர் செய்யலாம், இரும்பு எந்திரங்கள் செய்யலாம், இரும்பிலே மோட்டார் செய்யலாம், என்னென்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மூலப்பொருள் ஒன்றுதான், அது இரும்பு தாது. அதுபோல நீங்கள் ஒரு பஞ்சு மூலப்பொருள், ரா மெட்டீரியல், அதை வைத்துக் கொண்டு நூல் செய்யலாம், துணி செய்யலாம், கயிறு செய்யலாம், விதவிதமான பொருள்கள், ஆடைகள், அணிகலன்கள், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கு செய்யக்கூடிய விதவிதமான ஆடை அணிகள், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் பஞ்சு ரா மெட்டீரியல், மூலப்பொருள். மூலப்பொருள் மாறாது, அதிலிருந்து நீங்கள் செய்கிற விளைபொருள், பயன்பொருள் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல் வாழ்வின் வெற்றிக்கு டைம் இஸ் அ ரா மெட்டீரியல், மூலப்பொருள், கச்சா பொருள் மறந்துவிடக்கூடாது. எப்படி தெரியுமா? இந்த நேரம், இந்த நேரத்தை நீங்கள் உழைப்பு என்பதில் கொண்டு போய் செலுத்தினால், எப்படி உங்களுடைய நேரம் என்கிற மூலப்பொருளை உழைப்பிலே கொண்டு போய் செலுத்தினால் அதனுடைய விளைபொருள் வெற்றி என்பதாக வரும். அந்த நேரத்தை விளையாட்டு அல்லது உடற்பயிற்சி என்று நீங்கள் அந்த நேரத்தை கொண்டு போய் அதற்குள்ளே செலுத்தினால் அது உடல் ஆரோக்கியம் என்கிற விளைபொருளாக வெளியிலே வரும். நன்கு படிப்பதற்கு அந்த நேரத்தை நீங்கள் செலவிட்டால் உங்களை அளவிட முடியாத உயரத்திலே கொண்டு போய், மரியாதையிலே கொண்டு போய் வைக்கும். உங்கள் நேரத்தை நட்புக்கு நீங்கள் செலவிட்டால், நண்பர்களுக்காக என்று நீங்கள் கொஞ்சம் செலவிட்டால், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் என்பவை விளைபொருளாக வெளியிலே வரும். அதே நேரத்தை விடாமுயற்சி அல்லது லட்சியம், அந்த லட்சியத்தை அடைவதற்கான உழைப்பு என்று விடாமுயற்சியிலே கொண்டு போய் வைத்தால் நிறைய செல்வத்தை உங்கள் காலடியிலே கொண்டு வந்து அது கொட்டும். அதே நேரத்தை சர்வீஸ், சமூக சேவை, பிறருக்கு தொண்டு செய்தல் என்பதற்காக அந்த நேரத்தை நீங்கள் செலவிட தொடங்கினால் உங்களுக்கு அழியாத புகழ் வரும், ஆத்ம திருப்தி வரும். எனவே உங்கள் நேரம் ஒரு மூலப்பொருள், அதை எதில் செலவிட வேண்டும் என்கிற ரகசியத்தை தெரிந்து கொண்டால் அதிலிருந்து வரக்கூடிய விளைபொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது போலவே டைம் இஸ் எ ரா மெட்டீரியல் சொன்னேனே, அது போலவே அது இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு மூலப்பொருள். எப்படி மூலதனம்? ஒரு 1000 ரூபாய் இருக்கிறது, பேங்க்ல கொண்டு போய் போட்டால் அது ஒரு வட்டி தருமா இல்லையா? 12 ரூபாய், 13 ரூபாய், எந்த ஒரு வட்டி வந்து கொண்டிருக்கும். அது போல நேரத்தை நாம் முதலீடு செய்ய வேண்டும். நேரத்தை முதலீடு செய்யுங்கள் என்கிறேன், அந்த நேரம் நமக்கு மொத்தமாக கிடைக்குமா? யாருக்காவது வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நேரம் இந்தாருங்கள் என்று யாராவது கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? தராது. நிச்சயமாக அப்படி ஒரு நேரம் கிடைக்காது. ஒரு வேடிக்கை சொல்கிறேன், புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு நண்பர் வருகிறார், சார் இந்த புத்தகத்தை கொடுங்கள், நான் படித்து விட்டு தருகிறேன் என்று கேட்பார். கண்டிப்பாக அவர் படிக்கவும் மாட்டார், திருப்பி தரவும் மாட்டார். இதுதான் பெரிய சிக்கல். ஏன்? படிக்க வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு மாதம் கழித்து கேட்டால் சொல்வார், சார் நேரமே இல்லை, என்னால் படிக்க முடியவில்லை என்பார். நாம் வீடியோலே ஒரு டெக்கிலே ஒரு படம் போட்டு பார்த்துக் கொண்டிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு பழைய திருமண வீடியோவாக இருக்கும் பார்த்துக் கொண்டிருப்போம். வந்த நண்பர் சொல்வார், நான் விசேஷத்துக்கே வரவில்லை, நேரில் வர முடியவில்லை, கொஞ்சம் தாருங்களேன், பார்த்து விட்டு தருகிறேன் என்று நம்மிடத்தில் இருந்து அந்த வீடியோ படத்தை வாங்கி கொண்டு போவார். கண்டிப்பாக பார்க்க மாட்டார். நீங்கள் ஒரு மாதம் கழித்து போய் அவரை கேட்டாலும் கூட, முடியவில்லை சார், எனக்கு நேரமே இல்லை. இன்னும் சில பேர் போய் சொல்வார்கள், பார்த்து விட்டேனே என்பார்கள். எந்த இடத்தில் நம் வீட்டில் அந்த பிலிம் நின்றதோ அதே இடத்தில் அப்படியே நின்றிருக்கும், அப்படியே திருப்பி கொடுப்பார்கள். என்ன குறிப்பு? அவர்கள் அதை பார்க்கவே இல்லை. நான் இப்போது சொல்வது ஒரு சூக்ஷமம், நேரம் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்காது. ஆங்கிலத்தில் பிட் பிட் என்று சொல்வார்கள், அப்படி பிட்டு பிட்டாக, துண்டு துண்டாகத்தான் கிடைக்கும். கிடைக்கிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வப்போதெல்லாம் கிடைக்கிறதோ அவ்வப்போதெல்லாம் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அதற்கான சாமர்த்தியம். பிள்ளைகளுக்கு நீங்கள் நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும், மனைவிக்கு நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் அன்பிலே, நட்பிலே, உறவிலே, தொழிலிலே, எல்லாவற்றிலும் நீங்கள் நேரத்தை முதலீடு செய்தால் வட்டி வரும். அது என்ன வட்டி? மேற்கொண்டு அந்த பணம் பணத்தை தருவது போல் நேரம் நேரத்தை தரும். ஆச்சரியமாக இருக்கிறதா? நேரம் நேரத்தை தரும். எப்படி? நீங்கள் பிள்ளைகளுக்காக 10 நிமிடத்தை ஒதுக்கி புரிய வைத்து விட்டால் அவர்கள் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரம் முதலீடாக மாறும்.
எனவே பிள்ளைகளோடு பேசுகிற நேரத்தை, மனைவியோடு பேசுகிற நேரத்தை விரயமாக நினைக்காதீர்கள். அவை முதலீடுகள், அதை புரிந்து கொள்ளுங்கள். காலத்தை போற்றுவோம் என்று பலமுறை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சில பேர் வலது கையில் வாட்ச் கட்டுவார்கள். வலது கையில் வாட்ச் கட்டுவதை ஒரு அலங்காரமாக, ஆடம்பரமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு விதமான கர்வத்தோடு கூட கட்டுவார்கள். அவர்களை நான் குறைத்து பேசவில்லை, ஆனால் நேரத்தை காப்பாற்ற மாட்டார்கள். நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்கிற அறிவோ தெளிவோ இல்லாமல் நீங்கள் எந்த கையில் வாட்ச் கட்டித்தான் யாருக்கு பயன் இருக்கிறது? வாட்ச் என்றாலேயே கவனிப்பது என்று ஒரு பொருள் வருகிறது. காலத்தை கவனித்தல் என்ற பொருளிலே வாட்ச் என்று சொல்லி இருக்கிறார்களே, எவ்வளவு ஆழமான நுட்பமான ஒரு வார்த்தையை பார்த்தீர்களா? உங்களுக்கு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் இத்தகைய விழிப்புணர்வு, காலத்தின் மீதான கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரிந்து பல பேர் இதை ஒரு பெரிய பொருளாகவே, பொருட்டாகவே கருதுவது இல்லை என்று நான் கருதுகிறேன். காலத்தை நாம் மீறுகிற போது ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே இருந்து அரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆஹா, காலத்தை கொலை செய்கிறோமே, காலத்தை வீணாக்குகிறோமே என்கிற கவலை கொஞ்சமாவது இருக்க வேண்டும். ஆனால் சமூகத்தில், குறிப்பாக ஆசியாவிலே வாழ்கிற மக்களில் பெரும்பாலானோர் இப்படிப்பட்ட தவறு செய்வதாக உலகம் குற்றம் சாட்டுகிறது. அது பற்றிய விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், யாராவது தாமதமாக ஒரு இடத்துக்கு போனால் மேலை நாட்டுக்காரர்கள் இந்தியர்களே அப்படி என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிவிடுவார்கள். ஒருவர் தான் செய்கிற ஒரு தவறு காரணமாக ஒரு தேசத்துக்கே அவமானத்தை வாங்கி தருகிறாரே, எவ்வளவு பெரிய துக்கம் அது. தமிழர்களே இப்படி என்று யாராவது சொல்லிவிட்டால் தமிழர்கள் எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருக்கிறது. இப்போது தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள் மட்டுமாயிருக்கிறோம், இல்லையே உலகம் முழுவதும் பறந்திருக்கிறோம். பல நாடுகளில் நாம் பணி செய்கிறோம். பல நாட்டு மக்களோடு பழக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. நாம் ஒரு நிமிடம் தாமதமாக போய் வேற்று நாட்டு, வேற்று மொழி, வேற்று இன மக்கள் மத்தியில் போக நேர்ந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த தமிழர்களே இப்படித்தான், சொன்ன நேரத்துக்கு வரமாட்டார்கள். உங்கள் இனத்துக்கு அவமானம் தேடுகிறீர்கள், உங்கள் நாட்டுக்கு அவமானம் தேடுகிறீர்கள், உங்கள் சமூகத்துக்கே அவமானம் தேடுகிறீர்கள். எனவே காலத்தை பற்றி தயவு செய்து விழிப்பாக இருங்கள். ராக்கெட் பார்த்திருக்கிறீர்களா? அந்த ராக்கெட் புறப்படுவதற்கு முன்பு ஒரு 48 மணி நேரம், அந்த காலம் என்பது எவ்வளவு எச்சரிக்கையானது என்பதற்காக சொல்கிறேன். 48 மணி நேரம் கழித்து ஒரு ராக்கெட் புறப்பட வேண்டும் என்று விஞ்ஞானிகள் தீர்மானித்து விட்டால் அந்த 48 மணி நேரத்தையும் துல்லியமாக கவனிக்க தொடங்கி விடுவார்கள். கவுண்ட் டவுன் மெத்தட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் குறைக்கப்பட்டு கொண்டே வரும். அது எப்போது புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதற்கு முந்தைய 48 மணி நேரம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்படி முந்தைய 48 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே 47 மணி நேரம், 46 மணி நேரம், 44 மணி நேரம் என்று வரிசையாக குறைந்து குறைந்து ஒரு மணி நேரம், அதாவது 60 வினாடிகள், 60 மணித்துளிகள், அதன் பிறகு 50 மணித்துளிகள் என்று மணித்துளிகளை குறைத்துக் கொண்டே வருவார்கள். அந்த ராக்கெட் சீறி பாய்கிற போது 0, அது 48 மணி நேரத்தை சரியாக முடித்திருக்கும். அந்த ராக்கெட் சீறி பாய தொடங்கும். கொஞ்சம் யோசியுங்கள். நேரம் மொத்தமாக கொடுக்கப்பட்டு விட்டது. கவுண்ட் டவுன் சிஸ்டம் என்று நேரம் குறைந்து கொண்டே வந்து அந்த ராக்கெட் சீறி பாய்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணமும் ஒரு ராக்கெட்டின் தொடக்கம்தான் நண்பர்களே. நமக்கு கடவுள் நேரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கவுண்ட் டவுன் சிஸ்டத்தில் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு 70 வயது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த 70 வயதில் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு வருட பிறந்த நாளிலும் ஒவ்வொரு ஆண்டு நமக்கு குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய முன்னேற்றம் ராக்கெட் போல் சீரிப்பாய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வினாடியும் கவுண்ட் டவுன் சிஸ்டத்தில் கணக்கு பார்க்கப்பட வேண்டும். இந்த ஒரு நுட்பத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். ஒரு அலுவலகத்திலே பல பேர் தாமதமாக வந்தார்கள். தாமதமாக வருவதற்காக அதிகாரி ஒரு குறிப்பேடு வைத்தார். ஏன் தாமதமாக வருகிறார்கள் என்று காரணத்தை எழுத சொன்னார். எழுதுகிறவர்கள் உணர்ந்து எழுதி திருந்துவார்கள் என்று. ஆனால் யாரும் கவலைப்படவில்லை. யாராவது ஒருவர் தாமதமாக வருகிறவர் சைக்கிள் பஞ்சர் என்று எழுதுவார், ஸ்கூட்டர் டயர் பஞ்சர், டிராபிக் ஜாம் ஏதாவது ஒன்று எழுதுவார். பின்னால் தாமதமாக வருகிற எல்லாரும் டிட்டோ 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 போட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்து ஃபைலை பார்க்கிறார். முதலில் ஒரு நபர் எழுதியிருக்கிறார், என் மனைவிக்கு இரட்டை பிரசவம். அத்தனை பேரும் டிட்டோ போட்டிருக்கிறார்கள். அலுவலகத்தில் 40 பேர் வீட்டில் இரட்டை பிரசவமா? நேரத்தை பற்றிய ஆய்வு நம்மவர்களுக்கு இல்லை என்பதற்கு அடையாளம். காலத்தை காப்பாற்றினால் காலம் உங்களை காப்பாற்றும்.
ஆங்கிலத்திலே லேட் என்ற ஒரு சொல் உண்டு. இறந்து போனவர்களை குறிப்பிடுகிற போது லேட் என்ற அடைமொழி போட்டு அவருடைய பெயரை சொல்வார்கள். அதுபோல சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வந்து அலுவலகத்துக்கு லேட்டாக வந்து அவர் உயிரோடு இருக்கும் போதே அவரை சொல்லுகிறவர்கள் லேட் சோ அண்ட் சோ என்னுடைய பெயரை விளையாட்டாக சொல்வார்கள். இப்படி இருக்கும் போதே செத்து போவது அவமானகரமான ஒரு விஷயம் இல்லையா? நம்முடைய பெயரை சொல்லுகிற யாராவது ஒருவர் எப்போதும் லேட் என்ற வார்த்தையை சேர்த்து சொன்னால் வெட்கப்பட வேண்டாமா? பல பேர் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. தாமதமாக ஒரு காரியத்தை ஈடுபடுவது வருவது இவற்றையெல்லாம் குற்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள். தாமதமாக வருவது என்பது நம்முடைய மனசாட்சிக்கே நாம் செய்து கொள்ளுகிற ஒரு துரோகம். காலம் பொன் போன்றது என்போம், அதைவிட உத்தமமானது காலம். எனவே நாம் ஒரு கொஞ்சம் தாமதமாக ஒரு காரியத்தை செய்தால் கூட அதனுடைய விளைவு ரொம்ப கடுமையாக இருக்கும். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் தாமதமாகவே விழாக்களுக்கு வருகிற பழக்கமுடையவர். ஆனால் அதை தவறு என்று புரிந்து கொண்டே அவர் சொல்வார், இந்த உலகத்தில் எத்தனையோ மதம் இருக்கிறது, இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், இந்த மதங்களெல்லாம் தங்களுக்குள் பலவிதமான கருத்து வேறுபாடு உடையவை, ஆனால் என்னுடைய ஒரே மதம் தாமதம், அது எல்லா மதத்துக்கும் பொது மதம் என்று வேடிக்கையாக சொல்வார். நகைச்சுவையாக இது கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் தாமதம் என்கிற மதம் உண்மையிலேயே எல்லா நாடுகளையும் விட்டு நீக்கப்பட வேண்டிய மதம். ஏனென்றால் அது மனித குலத்தையே சாகடிக்கக்கூடிய வலிமையுடையது. இந்த தாமதம் எப்படி ஏற்படுகிறது, எப்படி சரி செய்யலாம்? ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லுகிறேன். 9 மணிக்கு அலுவலகம். எனக்கு தெரிந்து ஒருவர் எப்போதும் 9:10 வருவார் அல்லது 9:15 வருவார். எப்போதும் அவருடைய முதலாளி சொல்லி பார்த்து விட்டார், மேனேஜர் சொல்லி பார்த்து விட்டார், அவரால் முடியவே இல்லை. அவர் சொன்னார், நான் என்ன செய்வது, எப்போது பார்த்தாலும் 9 மணி அலுவலகம் என்று ஓடி அடித்துக் கொண்டு வருகிறேன், எனக்கு அது 9:30 ஆகி விடுகிறது என்று வருத்தப்பட்டார். அவருக்கு ஒரு யோசனை சொல்லுகிறார்கள். என்ன யோசனை தெரியுமா? உங்கள் மைண்ட் செட் அதை மாற்ற வேண்டும். அலுவலகம் 9 மணி என்று நீங்கள் முடிவு செய்து விட்டதால் 9 மணிக்கு வர வேண்டும் என்று திட்டமிடுகிற போதெல்லாம் 9:10 ஆகிவிடுகிறது. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? அலுவலகம் 8:30 என்று மைண்ட் செட் உங்கள் மனத்தை மாற்ற வேண்டும். 9 மணி அலுவலகம் என்று திட்டமிட்டுக் கொண்டு நீங்கள் பயணப்படுகிற போது 10-10 நிமிடம் தாமதமாக போகிறது என்றால் அலுவலகம் தொடங்குகிற நேரம் 9 என்று உங்கள் மனத்துக்கு ஏன் சொல்லுகிறீர்கள்? 8:30 என்று சொல்லிவிடுங்கள். 8:30 அலுவலகம் என்று உங்கள் மனத்தில் சொல்லி வைத்து விட்டால் நீங்கள் தாமதமாக போனாலும் கூட கொஞ்சம் முன்னாலேயே போய் சேர்ந்து விடுவீர்கள். எனவே மாற்றப்பட வேண்டியது கடிகாரம் அல்ல, மைண்ட் செட். நம்முடைய மனதை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் இதற்காக காலையிலே சீக்கிரமாக எழ வேண்டும் என்று அலாரத்தை வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன். இந்த அலாரம் அடித்த உடனே பல பேர் அவசர அவசரமாக அதை திருப்பி அடிப்பார்கள். அந்த அலாரத்தை திருப்பி அடிப்பதற்காக நாம் அலாரம் வைத்திருக்கிறோம். அலாரம் வைத்திருக்கிறவர்கள் எங்கே வைக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. உங்கள் படுக்கையில இருந்து நீங்கள் கை எட்டுகிற தூரத்தில் ஒருபோதும் அலாரத்தை வைக்கக்கூடாது, ஏனென்றால் திருப்பி அடித்து விடுவீர்கள். எழுந்து போய் அணைக்க வேண்டிய தொலைவில் தான் அலாரத்தை வைக்க வேண்டுமே ஒழிய பக்கத்திலேயே வைக்கக்கூடாது. எனவே இந்த கால நேரத்தை பின்பற்றுதல் என்பது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு ரகசியம். எந்த விதமான ஆடம்பர பொருளையும் விரும்பாதவர் மகாத்மா காந்தியடிகள். அவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆடம்பரமான எந்த விஷயத்தையும் தன்னகத்தில் வைத்துக் கொண்டு இருந்ததே இல்லை. ஆனால் அவருடைய ஒவ்வொரு புகைப்படத்திலும் நீங்கள் பார்க்கலாம், இடுப்பிலே ஒரு கடிகாரம் சங்கிலியோடு தொங்கிக் கொண்டிருக்கும். எந்த விதமான பொருளையும் தனக்கு துணை தேவையில்லை என்று விரும்பிய காந்தியடிகள் கடிகாரத்தை மட்டும் அப்படி நேசித்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரத்துக்கு நேரத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லாருக்குமே இந்த பஞ்சுவாலிட்டி என்கிற குவாலிட்டி கண்டிப்பாக உண்டு என்று சொல்வார். நெப்போலியன் உன்னதமான ஒரு பெரிய தளபதி, மிகப்பெரிய பேரரசன். அவன் ஒரு முறை தன்னுடைய படை தளபதிகள் எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்தார். அது வரலாற்றில் புகழ்பெற்ற ஒரு விருந்து. மதிய உணவுக்கு அழைத்திருந்தார், எல்லாரும் வருகிறார்கள். அந்த விருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று 12 மணி என்று வைத்துக் கொள்ளுங்களேன், எல்லா விருந்தர்களும் வந்திருக்க வேண்டும். 12 மணி அடித்தது, நெப்போலியன் காத்திருந்தார், யாரும் வரவில்லை. ஒரு வேடிக்கையான காரியத்தை நெப்போலியன் செய்தார், தான் மட்டும் சாப்பிட ஆரம்பித்து விட்டார். வந்தவர்கள் எல்லாம் நின்று கொண்டே இருக்கிறார்கள், யாரையும் சாப்பிடுங்கள் என்று சொல்லவே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் தான் சாப்பிட்டு முடித்து எழுந்தார். உடனே எல்லோரும் சாப்பிட சொல்வார்கள் என்று நினைத்தார்கள். வாருங்கள், நாம் மற்ற விஷயம் பேசலாம், விருந்து முடிந்து விட்டது என்றார். அதன் பிறகு யாராவது தாமதமாக வருவார்களா? இந்த நெப்போலியன் கொடுத்த விருந்து வரலாற்றில் புகழ்மிக்க விருந்து.
நேரத்தை காப்பாற்றுகிறவர்கள்தான் உலகத்தில் உன்னதமான தலைவர்களாக மாறுகிறார்கள். நேரம் தவறாமை என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு என்று சொல்கிறேன். இமாம் என்ன சொல்வோம் சார், நாம் நேரத்தை கடைபிடித்தாலும் மற்றவர்கள் கடைபிடிப்பதில்லையே, நாம் என்ன செய்வது என்று சொல்வோம். உண்மை, நாம் சார்பு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவர் ஒவ்வொருவரை சார்ந்திருக்கிறோம். நான் ரயிலுக்கு வருகிறேன், ரயில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் புறப்படும் என்ற கட்டாயம் உடையது என்றால், நான் ஒரு பேருந்தில் ஏறி வருகிற போது பேருந்து காலத்தை காப்பாற்றினால்தான் ரயிலுக்கு நான் நேரத்துக்கு போய் நேரத்தில் பிடிக்க முடியும். எனவே ஒருவர் நேரத்தை கடைபிடித்தால் போதாது, ஒரு சமூகத்தில் எல்லோரும் நேரத்தை கடைபிடித்தால்தான் வெற்றி பெற முடியும். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மற்றவர்கள் நேரத்தை கடைபிடிப்பது இல்லை என்பதற்காகவே நாம் நேரத்தை கடைபிடிப்பதில்லை என்று ஒரு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். கடுமையானவர்கள் முதலில் தாங்கள் அந்த நேர கடைபிடிப்பை தொடங்கி விடுகிறார்கள். அவர்களோடு பழகுகிறவர்கள் பயப்படுகிறார்கள், கொஞ்சம் தாமதமாக போனால் அவர் விரும்ப மாட்டார் என்று எல்லோரும் அவருக்கு பணிந்து அந்த காரியத்தை செய்ய தொடங்குகிறார்கள். தமிழ்நாட்டிலே கம்பீரமாக வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் என்கிற ஒரு பெரியவர். தமிழகத்திலே கம்பன் இயக்கத்துக்கு வித்திட்டவர். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற, ஏன் இந்தியா முழுவதும் இருக்கிற கம்பன் கழகங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் காரைக்குடியிலே வாழ்ந்தவர் சா கணேசன் என்கிற பெரியவர். அவருடைய விழாவில் என்ன ஆச்சரியம், 9 மணிக்கு கம்பன் விழா என்று போட்டிருந்தால் 9 மணிக்கு கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க என்று அவர் ஆரம்பித்து விடுவார். எல்லாரும் பயப்படுவார்கள். எவ்வளவு பெரிய விஐபி, கவர்னர், முதலமைச்சர், பிரதமர், யாரை வேண்டுமானாலும் கவலையே படமாட்டார். யார் வரவில்லை என்றாலும் கம்பன் வாழ்க என்று தொடங்கி விடுவார். உண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை சொல்லட்டுமா, அவருடைய கம்பன் விழாவுக்கு அப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அவர் ரயிலில் வந்து கொண்டிருக்கிறார். ரயில் தாமதமாக வருகிறது. வந்து அவர் தம்முடைய ஓய்வறையிலே போய் குளித்து தயாராகி மேடைக்கு வந்தால் கண்டிப்பாக விழாவுக்கு நேரத்துக்கு வர முடியாது என்று அவருக்கு தெரியும். அப்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அவர் குறித்த நேரத்தில் கணேசன் விழாவை தொடங்கி விடுவார், நாம் தாமதமாக போனால் மரியாதையாக இருக்காது என்று சொல்லி ரயிலில் வெந்நீரை கொண்டு வர சொல்லி குளித்து நீராடி வேறு வகை உடை உடுத்துக் கொண்டு தனக்கு மாலையிட வந்த தொண்டர்களை எல்லாம் விலக்கிக் கொண்டு காரில் ஏறி அவசர அவசரமாக அந்த மணிமண்டபத்துக்குள் வந்து சேர்கிறார் ஒரு முதலமைச்சர். நன்றாக கவனியுங்கள், ஒரு மனிதர் நேரத்தில் உறுதியாக இருப்பது என்று தீர்மானித்து விட்டால் அவர் கொள்கையை ஒரு முதல்வர் மதிக்கிறார். அப்படியும் கார் வருவதற்குள்ளாக மணி 9 ஆகிவிட்டது. கம்பன் வாழ்க என்று சாகணேசன் விழாவை தொடங்கிவிட்டார். ஆனால் முதல்வர் ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னார், நான் குறித்த நேரத்திற்கு வர வேண்டும் என்று தான் முயற்சி செய்தேன், ஆனால் காலம் தவறி வந்ததற்கு மாநில அரசு காரணம் அல்ல, மத்திய அரசு காரணம் என்று சொன்னார். காரணம், ரயில் மத்திய அரசு நிர்வாகத்தில் இருக்கிறது, தான் மாநில அரசுக்கு தான் முதலமைச்சராக இருப்பதாலே தன் மீது தவறு இல்லை, தவறு மத்திய அரசுடையது மாநில அரசுடையது அல்ல என்றார். இதை எதற்காக சொல்லுகிறேன், நேரம் தவறாமை என்பதை ஒரு மனிதர் கடைபிடித்தால் உன்னதமான ஒரு முதல்வர் கூட அதை கடைபிடிக்க தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பதற்காக வருகிறார் என்று சொன்னால் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை மணிக்கு மேக்கப்போடு தயாராக இருப்பார். இதை நான் சொல்லவில்லை, அவரோடு நடித்த ஒரு இளம் நடிகர் சொல்கிறார், ஒரு நாளாவது அவருக்கு முன்னால் நான் வர வேண்டும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பேன், என்னால் முடியவே இல்லை, எனக்கு முன்பாக அவர் வந்து உட்கார்ந்திருப்பார் என்று சொன்னார். என்ன குறிப்பு, ஒரு தலைமுறையே நேரத்தை எப்படி மதித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். தமிழ்நாட்டிலே முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதன் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். நேரம் தவறி விழா ஆரம்பித்தால் துடித்து போய்விடுவார். அந்த தங்கியிருக்கிற அறையிலேயே குறுக்கும் நெடுக்கும் நடப்பார். நாம் மேடைக்கு போய் ஆரம்பிக்கலாம் வாருங்கள், எப்படி விழா அமைப்பாளர் விழாவை தொடங்கவில்லை என்றாலும் நாம் போய் விழாவை தொடங்கலாம் என்று சொல்வார் முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதன் அவர்கள். ஒரு முறை நான் ஒரு விழாவுக்கு போனேன், 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய விழா, நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், 7 மணிக்கு தொடங்கினார். அப்போது சொன்னார்கள், மன்னிக்கவும், 1 மணி நேரம் தாமதமாகிவிட்டது என்றார்கள். நான் கோபமாக சொன்னேன், என் எதிரில் 1000 பேர் இருக்கிறார்கள், இது 1 மணி நேர தாமதம் அல்ல, 1000 மனித மணி இங்கு பாழாக்கப்பட்டது. எப்படி 1000 மனித மணி இங்கு பாழாக்கப்பட்டது. எனவே நேரம் தவறாமை என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. ஒரு ரயில் 7:40 வர வேண்டும், பிளாட்பாரத்தில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார், அது எங்க சார் வரப்போகிறது என்றார் இன்னொருவர். அவர் சரியாக 7:40 உள்ளே வந்தது, பார்த்தீர்களா, ரயில் சரியாக 7:40 வந்து விட்டது என்று இவர் சந்தோஷப்பட்டார்.
அவர் சொன்னார், இது நேற்றைக்கு 7:40க்கு வர வேண்டிய ரயில் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறது என்று. இப்படி இருந்தால் நாடு தேடுமா? தொலைக்காட்சிகளை நன்கு பார்க்கிறவர்களுக்கு ஒரு சின்ன தொழில் ரகசியம் தெரிந்திருக்கும். பிரைம் டைம் என்று ஒன்றை குறிப்பிடுவார்கள். நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் ஒளிபரப்புங்கள் என்று நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் கேட்பார்கள். இல்லை இல்லை, அது பிரைம் டைம், ரொம்ப காஸ்ட்லி என்று தொலைக்காட்சி நிறுவனத்திலே பதில் சொல்வார்கள். அது என்ன பிரைம் டைம்? ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது என்று சொன்னால் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பார்ப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை விடியற்கால 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி போட்டால் யாராவது பார்ப்பார்களா? பார்க்க மாட்டார்கள். சார், இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓய்வு, கொஞ்சம் நேரம் தூங்கலாம் என்று நினைப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே 10 மணி என்பது ஒரு அருமையான பிரைம் டைம். எல்லாரும் எழுந்து காஃபி குடித்து கொஞ்சம் ஓய்வாக மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம், கண்டிப்பாக பார்க்கலாம் என்று தோன்றும். அதுபோல சனிக்கிழமை இரவு கொஞ்சம் தாமதமாக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினாலும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மெதுவாக எழலாம், அலுவலகம் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. எனவே சனிக்கிழமை இரவு நிகழ்ச்சி என்றால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இதையெல்லாம் தொலைக்காட்சி தொழில் ரகசியத்தில் பிரைம் டைம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது மிக முக்கியமான நேரம், அதற்கு விலை கூட. அந்த நேரத்தில் காட்டப்படுகிற ஒளிபரப்பப்படுகிற விளம்பரங்களுக்கு கட்டணமும் கூடுதல். இருந்தால் அது பிரைம் டைம், பலரால் பார்க்கப்படுகிற ஒரு நேரம். இப்படி வாழ்க்கையிலேயும் சில பிரைம் டைம் இருக்கிறது. டைம் பிரைம் என்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயே பிரைம் டைம் என்று ஒன்று இருக்கிறது. மிக 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 பொன்னான நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இளம் வயது. இளம் வயதிலே எவ்வளவு படித்தாலும் மனதிலே தங்கும். நம்புவீர்களா? 35 லட்சம் வருடங்களுக்குரிய விஷயங்களை உங்கள் மூளைக்குள்ளே நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் எவ்வளவு விஷயங்களை தாங்கக்கூடிய கம்ப்யூட்டர் நம்முடைய பிரைன் என்று யோசித்து பாருங்கள். அந்த இளம் வயது எல்லாம் நன்றாக இருக்கிற காலம். அந்த காலத்தில் இளம் வயதில் we have plenty of time, நிறைய நேரம் நம்முடைய கையிலே இருக்கிறது. ஆனால் இளம் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்துவதில்லை. அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், அவசியம் வருகிற போது பார்த்துக் கொள்ளலாம். நெசசிட்டி மேக்ஸ் எ மேன், அவசியம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது, பிறகு பார்க்கலாம் என்று சொல்றோம். நடக்காது நண்பர்களே. அந்த பிரைம் டைம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, வாழ்க்கையினுடைய அந்த பொற்காலம், அந்த நேரத்தில் நீங்கள் சேகரித்த விஷயங்கள் தான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு காப்பாற்றப் போகிறது. இதே போல தொழில்துறையில் நாம் முன்னுக்கு வருகிற போதும் அந்த காலம், அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது மிக மிக முக்கியம். ஒரு சின்ன நகைச்சுவை சொல்கிறேன். ஒரு நண்பர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கிறார். ஒரு மாலை நேரம் அந்த வீட்டிலே ஏதோ ஒரு இனிப்பு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். தேங்காய் பருப்பு மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். கூடவே சாப்பிடுவதற்காக வாழைப்பழம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரெண்டுமே சாப்பிட முடியாது. தேங்காய் பருப்பு ஒரு சங்ககாலத்திலே செய்து என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ரொம்ப பழசு. பழமா ஒரே காய், சிப்ஸ் போடலாம் அந்த அளவுக்கு காயாக கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அவர் ரொம்ப சிரமப்பட்டு அதை ஒரு மாதிரி சாப்பிட்டு முடித்ததோடு அந்த வீட்டுக்காரர் ஒரு கேள்வி கேட்டார், பர்பி எப்படி இருந்தது என்று ஒரு ஆராய்ச்சி வேறு அவர் கேள்வி கேட்டார். என்ன பதில் சொல்ல முடியும்? அதுல என்ன தவறு இருக்கிறது? தேங்காயில் இருந்து தானே செய்யப்பட்டிருக்கிறது, இனிப்பாக இருந்தது, சரியாக இருந்தது. ஒரே ஒரு தப்பு, அது சென்ற நூற்றாண்டிலே செய்யப்பட்டது, நான் இந்த நூற்றாண்டிலே வந்திருக்கிறேன், கொஞ்சம் தாமதமாக வந்து விட்டேன், காலம் தாமதமாக வந்து விட்டேன். ஆஹா, அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பழம் சாப்பிட்டு இருக்கலாமே என்றார். பழத்திலும் ஒன்றும் குற்றம் இல்லை, அது வாழை மரத்தில் தான் வந்திருக்கிறது. ஆனால் அதை பொறுத்தளவிலே ஒரு வாரம் முன்னதாக வந்து விட்டேன். பர்பியை பொறுத்தளவிலே ஒரு மாதம் தாமதமாக வந்து விட்டேன். அந்த பழத்தை பொறுத்தளவிலே ஒரு வாரம் முன்னதாக வந்து விட்டேன். இனிமேல் அவ்வப்போது சொல்லி அனுப்புங்கள், அவ்வப்போது வந்து சாப்பிடுகிறேன். இது வேடிக்கையாக இருக்கலாம், அந்தந்த காலத்தில் அதை எதை செய்யவில்லை என்றால் வீணாக போய்விடும். எனவே அந்த காலம் என்பது மிக முக்கியம். அர்ஜுனனுக்கு வயதாகி அவன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். பாரத கதையிலே பாருங்கள், பெண்களை யாரோ சில பேர் கேலி செய்கிறார்கள், அவருக்கு கோபம் வருகிறது, வில்லை எடுத்து அம்பு விடுகிறார். யார் மீதும் குறிபார்த்து அது போகவில்லை, முடியவில்லை. ஒரு காலத்தில் வில்லால் உலகத்தை கலக்கிய அர்ஜுனனால் தன் முதுமை காலத்தில் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை என்று கதை வருகிறது. எனவே அந்த காலத்தில் முடிக்கவில்லை என்றால் வேறு எந்த காலத்திலும் முடிக்க முடியாது. ஒரு பேச்சாளருக்கு ஒரு பிரைம் டைம், பொற்காலம் வரும். ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பொற்காலம், என்ன எழுதினாலும் போடுவதற்கு பத்திரிகை தயாராக இருக்கும். ஒரு எழுத்தாளர் சொன்னார், நான் என் வீட்டில் எழுதி போடுகிற லாண்டரி பில்லை கூட போடுவதற்கு பத்திரிகைகள் தயாராக இருக்கின்றன என்று. அந்த மாதிரி காலம் வருகிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியம். காலம் என்பது வெறும் கடிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு தத்துவம்.
அதனால்தான் யமன் என்கிற மரண தேவதையை கூட காலன் என்று சொன்னார்கள். காலம் செய்வதை வேறு யாரும் செய்ய முடியாது. ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? ஒரு விதையை நாம் மண்ணில் போடுகிறோம், அந்த விதை முளைக்கிறது, செடியாகிறது, கொடியாகிறது, பூக்கிறது, காய்க்கிறது, எல்லாம் எதனால்? காலத்தால். ஒரு காலத்தில் விதையாக இருந்தது, வளர்ச்சி என்கிற ஒன்றை பெற்று பூத்து காய்த்து இனவிருத்தி செய்து விதவிதமான மாறுதலை அடைவதற்கு என்ன காரணம்? அந்தந்த காலத்தில் அது அது நடக்கிறது என்று சொல்வோம். ஒரு காலம் வருகிற போது வளர்ச்சி வரும், ஒரு விதமான உயர்ச்சி வரும், ஒரு விதமான தேய்வும் வரும் இல்லையா? ஒருவர் போய் மருத்துவத்தில் சொல்லுகிறார், ஐயா கால் முற்று, எனக்கு வலது கால் முற்று வலிக்கிறது என்றார். மருத்துவர் தட்டி பார்த்து விட்டு, அவருக்கு 80 வயதுக்கு மேலே, தட்டி பார்த்து விட்டு சொன்னார், என்னையா செய்வது, உங்களுக்கு வயதாகி விட்டது என்றார். அவர் விசித்திரமாக கேட்டார், இடது காலுக்கும் அதே வயதுதானே ஆகிறது, அது ஏன் வலிக்கவில்லை என்று கேட்டார். இவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? வயதாகிவிட்டால் உடம்பிலே ஒரு ஒரு பகுதி ரிப்பேர் ஆக போய்விடும், முதுமை வந்து விட்டது, அதனாலே உங்களுக்கு இப்படி வந்து விட்டது. உண்மைதான். 25 வயதிலே அவர் ஃபுட்பால் பிளேயர், அதே கால் வைத்துக் கொண்டு அவர் எத்தனை பந்துகளை உதைத்திருக்கிறார், என்ன பலசாலியாக ஆடியிருக்கிறார். 80 வயதிலே அவரால் அதை முடியவில்லை. அது காலத்தின் கோலம் என்று சொல்வோம். அவரை வளர்த்ததும் காலம், அவரை வாழ வைத்ததும் காலம், அவரை வீழ்த்துவதும் காலம். காலம் ஆக்கவும் செய்யும், காலம் அழிக்கவும் செய்யும். காலத்தின் வலிமையை நாம் நன்கு புரிந்து கொள்ளவர். காலம் மனது வைத்தால் ஒரு சிசுவை, குழந்தையை வாலிபனாக்கி, திறமையுடையவனாக்கி, ஆற்றல் உடையவனாக ஆக்கி, கடைசியில் முதுமை என்ற ஒன்றை கொடுத்து செல்லா காசாகவும் ஆக்கிவிடுகிறது. எனவே காலம் எவ்வளவு அருமையானது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டால் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெற்று விடலாம். தமிழிலே ஒரு கணக்கு சொல்வார்கள், 8-8 கணக்கு சொல்வார்கள். தமிழ் பேச்சு வழக்கிலே ஒன்று உண்டு, 1/8 அப்படின்னா ஒரு 8 வைத்தால்னா நடப்பது என்று பொருள். நான் அந்த 2/8 வந்துடுறேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து விடுகிறேன் அப்படின்னு. நடப்பதை 8 என்பதாக சுட்டுகிற வழக்கம் உண்டு. அதனால காலம் நடப்பதை 8 கணக்கு வைத்தால், அது 1/8 எப்போது வைக்கிறது, 2வது 8 எப்போது வைக்கிறது என்று காலத்தின் நடையை தமிழிலே கணக்கு பார்த்திருக்கிறார். ஒரு குழந்தைக்கு 8 வயதுக்குள்ளே நன்றாக பேச தெரிந்திருக்க வேண்டும், சொற்றொடர்களை அமைக்கிற அந்த வாய்ப்பு வந்திருக்க வேண்டும். 8 வயதுக்குள் ஒரு குழந்தை பேசவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் பேசாது என்று கணக்கு சொன்னார்கள். 2வது 8 16 வயதுக்குள்ளாக ஒரு குழந்தைக்கு படிப்பு வரவில்லை என்றால் அது வாழ்நாள் முழுவதும் வராது என்றார். 2 8 வராத கல்வி என்றைக்குமே வராது என்று சொல்லி வைத்தார். அதே போல திருமணம் எப்போது நடக்க வேண்டும் என்றால் 3/8 திருமணம் முடிந்துவிட வேண்டும், 3/8 முடியாத திருமணம் முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்பார். 4/8 சொந்த வீட்டுக்கு போய்விட வேண்டும், 32 வயதுக்குள்ளாக செல்வம் சேர வேண்டும், சொந்த மனை இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும். 4/8 வராத இல்லமும் செல்வமும் வராது என்று ஒரு கணக்கு சொல்வார். 5/8 என்று வருகிற போது 5வது 8 ஒருவன் அடைய வேண்டிய பெரும் புகழை அடைந்து தீர வேண்டும். வாழ்க்கையில் அப்போதுக்குள் 40 வயதுக்குள் புகழை எய்தவில்லை என்றால் வாழ்நாளில் புகழ் எய்துவது என்பது நடக்கிற காரியமில்லை என்றார்கள். அதுபோல 6/8 வராத ஞானம், 48 வயது 50 நெருங்குகிற போது ஞானம் வரவில்லை என்றால் வாழ்நாளில் பின்பு எப்போது வரும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எனவே மனிதன் அந்தந்த காலத்திலே நடக்க வேண்டியவற்றை அந்தந்த காலத்திலே செய்தாக வேண்டும். காலம் என்பது எவ்வளவு வலிமையான ஒரு தத்துவம் என்று சொன்னேன். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயத்துக்கு நீங்கள் வாருங்கள். வீட்டிலே அரிசியை வேக வைக்கிறோம், ரைஸ் குக்கர் என்றே இன்றைக்கு கொண்டு வந்து விட்டது. 20 நிமிடம் ரைஸ் குக்கரில் வைக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு சொல்வார்கள். தண்ணீர் 1:3 என்ற அளவிலே வைத்து நல்ல அரிசியாக இருக்கும் என்றால் அந்த கணக்குப்படி தண்ணீரை வைத்து 20 நிமிடம் அது சரியாக வெந்து விட்டதென்றால் குக்கரை திறந்து பார்த்தால் மல்லிகைப்பூ மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அந்த அரிசி முத்து முத்தாக வெந்திருக்கும், பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நீங்கள் 20 நிமிடத்துக்கு குறைவாக கொஞ்சம் வைத்திருந்தால் தண்ணீர் தனியாக இருக்கும், அரிசி தனியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே என்ற 5 நிமிடம் நீங்கள் கூட வைத்து விட்டால் அரிசி சாதம் சாப்பிட முடியாது, கூழோ கஞ்சியோ மொத்தமாக ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். அந்த 20 நிமிடம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீங்கள் 2 நிமிடம் முன்னாடி எடுத்தால் அது வேகவில்லை, 2 நிமிடம் தள்ளி எடுத்தால் அது குழைந்து போய் விடுகிறது, அந்த உரிய காலத்தில் எடுத்தால் சாப்பிடுவதற்கு ஒரு பக்குவம் இருக்கிறது. எனவே ஒரு வேடிக்கையான கதை சொல்வார்கள், இந்தியர்களுடைய நிறம் எப்படி இருக்கிறது, வேறு சிலருடைய நிறம் எப்படி இருக்கிறது, ஐரோப்பியருடைய நிறம் எப்படி இருக்கிறது, அவர்கள் வெள்ளையாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். ஒரு சில பேர் உலகத்திலே கருப்பாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். சர்வபடி ராதாகிருஷ்ணன் சொன்னார், கடவுள் ஒரு கேக் செய்தார், அந்த கேக் வெந்திருக்கிறதா என்று அவசரமாக திறந்தார்,
அவர்கள் வேகாமலேயே வெளியில் வந்து விட்டார்கள். அவர்கள் வெள்ளையர்கள். அடுத்து சரியான நேரத்தில் எடுத்தார் அவர்கள் இந்தியர்கள். கொஞ்சம் விட்டுவிட்டு எடுத்தார், கருகி போய் ஒரு இனம் உலகத்தில் தோன்றிவிட்டது என்றார். எனவே எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எது நடக்க வேண்டுமோ அந்த காலத்தில் நடந்தால் அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டு. இவர் ரொம்ப பெரிய பணக்காரர், இவர் ஏழை, இவர் கொஞ்சம் நடுத்தரமான பணக்காரர். இப்படியெல்லாம் பண பலத்தில் வேறுபாடு பல வகையில் இருக்கும். இவருக்கு 1 கோடி ரூபாய் இருக்கிறது, இவருக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது, இவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்றெல்லாம் பண பலத்தில் மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டு. அதே மாதிரி உடல் நலத்தில் மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டு. என் நண்பர் ஒருவர் மாறுதட்டிக் கொள்வார், எனக்கு எந்த வியாதியுமே வந்ததில்லை என்று பெருமையாக சொல்வார். இன்னும் சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்வார்கள், சர்க்கரை எங்க பரம்பரையிலேயே யாருக்கும் கிடையாது என்று பெருமையாக சொல்வார்கள். எனவே உடல் நலத்தில் வேறுபாடு உடைய மனிதர்கள் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடம்பில். இப்போது பாருங்கள், பணபலத்தில் வெவ்வேறு அளவான பணம் வைத்திருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், வெவ்வேறு வகையான உடல் நலம் வைத்திருக்கிற மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக ஒன்று இருக்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் என்று பொதுவாக ஒன்று இருக்கிறது. அது என்ன? காலம். ஒரு நாட்டின் ஜனாதிபதி தொடங்கி அந்த நாட்டின் கடைசி மனிதன் வரையில் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்கிறது. கடைசி மனிதனுக்கு 12 மணி நேரம், ஜனாதிபதிக்கு 24 மணி நேரம், நடுத்தரவானவருக்கு 18 மணி நேரம் என்றெல்லாம் கிடையாது. கடைசி மனிதனிலே இருந்து தொடங்கி ஒரு தேசத்தின் உச்ச மனிதன் வரையில் மொத்தம் சமமாக கையில் வைத்திருப்பது 24 மணி நேரம். அப்படியானால் என்ன பொருள்? இந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி நிர்வாகம் செய்ய போகிறீர்களோ அதை பொறுத்துதான் அது உங்களுக்கு கூடுதலாக பயன்படும், இல்லை என்றால் குறைவாக பயன்படும். அதற்கு என்ன பேர்? நேரத்தை நிர்வாகம் செய்தல், டைம் மேனேஜ்மெண்ட். 24 மணி நேரத்தை எப்படி பகுத்துக் கொள்வது, அதில் விழித்திருக்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்துவது, எதை செய்து முடித்த பிறகு எதை செய்ய வேண்டும், நடுவிலேயே என்ன செய்ய வேண்டும், இப்படி தங்கள் நேரத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டால் நிறைய நேரம் உள்ளது போல ஒருவர் தன்னை ஆக்கி கொண்டு விட முடியும். தவறாக நேரத்தை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் நேரம் இல்லாதவர்களைப் போலாகிவிடும். எனவே எல்லாருக்கும் இருக்கிற நேரம் 24 என்பதாலே நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட் என்பது மிக 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 முக்கியம். இந்தியாவில எல்லாம் பார்த்தால் பெண்கள் சமைப்பதிலேயே 18 மணி நேரத்தை ஒரு காலத்திலே வீணாக்கி கொண்டிருந்தார்கள். சமைப்பது, பரிமாறுவது, ஒருவர் மாற்றி ஒருவர் சாப்பிட வந்து கொண்டிருப்பார்கள், பிறகு பாத்திரங்களை விளக்குவது, இப்படியெல்லாம் 18 மணி நேரத்திற்கு மேலாக உணவை தயாரிப்பது, குழந்தைகளுக்கு கொடுப்பதிலேயே இந்திய பெண்களுடைய நேரம் வீணாகி கொண்டிருந்தது. இப்போது எவ்வளவோ வசதிகள் வந்துவிட்டன, மிக்சர், மிக்சி, கேஸ், குக்கர், ஃப்ரிட்ஜ் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, குளிர்பதன பெட்டி, சமையலுக்கு விதவிதமான உபகரணங்கள், அரவை எந்திரங்கள், இப்போது வேக வைப்பதற்கான கருவிகள் என்று எத்தனையோ வந்துவிட்டன. இவையெல்லாம் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்டால் சமைப்பது 1 மணி நேர வேலை மட்டுமே. மிக அதிகமாக திட்டமிட்டு அதிகமான நபருக்கு நீங்கள் சமைத்தாலும் கூட 1 மணி நேரத்திற்கு மேல் சமைப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு சமையல் முன்னேறி இருக்கிறது. இதை பயன்படுத்த வேண்டாமா? ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நேரத்தை திட்டமிட்டால் எப்படி பயன்படுத்தலாம் என்பது தெரியும். நான் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது மயிலாப்பூரிலே இருந்து பாரிமுனை என்ற இடத்துக்கு பேருந்திலே பயணம் செய்வது வழக்கம். அதே போல பாரிமுனையிலே வகுப்பு 2:30 மணிக்கு முடிந்துவிடும், பிறகு அதில் ஏறி மயிலாப்பூருக்கு வர வேண்டும். அப்போது பஸ்ஸிலே பார்த்தால் சில பெண்கள் பூக்கடை என்ற இடத்திலே மொத்தமாக பூ வாங்கி கொண்டு வருவார்கள். 5 கிலோ 8 கிலோ என்று மடி நிறைய பூ வைத்திருப்பார்கள். பாரிமுனையிலே அந்த பேருந்து புறப்பட்டு மயிலாப்பூரில் வந்து நிற்பதற்குள்ளாக ஒரு 10 அல்லது 15 முழம் பூ கட்டி விடுவார். எவ்வளவு அருமையான பிளானிங் பாருங்கள். அந்த பேருந்தில் வருகிற போதே பூவை கட்டி விடுவார்கள். வந்த உடனேயே கட்டிய பூவை வியாபாரத்துக்கு வைத்துவிட்டு கட்ட வேண்டிய பூவை கட்டி கொண்டே வியாபாரம் செய்வார்கள். இது கூட ஒரு பிளானிங் தான். நேரத்தை எப்படி செய்ய வேண்டும், டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு பூ விற்கிற பெண்மணிக்கு தெரிகிறது. ஆனால் இது தெரியாமல் எவ்வளவோ பேர் நேரத்தை எப்படியெல்லாம் வீணாக்குகிறார்கள். தூங்குதல், சினிமா பார்த்தல், அரட்டை அடித்தல், ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம், சிகரெட் குடிப்பதிலேயே பல பேர் மணிக்கணக்காக நேரத்தை வீணாக்குகிறார்கள். 15 நிமிடத்துக்கு ஒரு முறை சிகரெட் பிடிப்பது, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிகரெட் பிடிப்பது என்று மாறி மாறி திரும்ப திரும்ப காபி குடிப்பது, டீ குடிப்பது, அந்த காபி குடிப்பதற்கு அந்த எடுத்துக்கொள்கிற பல வினாடிகள்,
அப்புறம் ஒரு பொருளை தேடுவது, தொலைத்துவிட்டு தேடுவது, வைத்த இடம் எது என்று தெரியாமல் தேடுவது என்று கொஞ்சம் கூட எச்சரிக்கை இல்லாமல் நேரத்தை பல பேர் விரயம் செய்கிறார்கள். நேர விரயம் என்பது ஆபத்தானது. அது செய்யாமல் காலத்தை மிச்சப்படுத்தினால் காலம் நம்மை கௌரவிக்கும். எல்லா மனிதர்களுக்கும் என்றைக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செய்து கொண்டே வந்தால் அது நமக்கு ஒரு புகழை தரும். அது பிச்சை எடுக்கிற காரியமாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக செய்கிற போது அதற்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இந்த ரயிலில் எல்லாம் சில பேர் தொடர்ச்சியாக வந்து கையேந்தி கொண்டே இருப்பார்கள். அதில் பயணம் செய்கிற பயணிகளுக்கும் அப்படி கையேந்துகிறாரே அவருக்கும் கூட நட்பு வந்துவிடும். இவர்களுக்கு ஒரு 5 பைத்து கடனாக வேண்டும் என்றால் அவர் வட்டிக்கு கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு நட்பாக மாறிவிடுவார். நான் சொல்வது வேடிக்கை அல்ல, ஒரு நடந்த நிகழ்ச்சி அதற்காகத்தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரிலே தொடர்ச்சியாக ஒருவர் ஒரே இடத்திலே நின்று பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தார். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லோரும் அவரை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார்கள். முடிந்தவர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள். அவர் பல்லாண்டுகளாக ஒரே இடத்திலே இருந்து பிச்சை எடுத்து அந்த பகுதியிலேயே அதிகமாக புகழ் பெற்று விட்டார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் இறந்து போனார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். இவரை பல ஆண்டுகளாக நமக்கு தெரியும், நீண்ட காலமாக இதே இடத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டே இருந்தார். எனவே இவருக்கு நாம் நினைவாக ஏதாவது செய்ய வேண்டாமா என்று அவர்களுக்கு தோன்றியது. உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள், அவரை அதே இடத்திலே புதைப்பது, புதைத்து ஒரு நினைவு சின்னம் வைப்பது என்ற முடிவோடு அந்த இடத்தை ஆழமாக தோண்ட ஆரம்பித்தார்கள். பெரிய வேடிக்கை, உள்ளுக்குள்ளே ரத்தினங்கள், தங்கம், பொன், வெள்ளி என்னெல்லாமோ இருந்தது. அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு புதையல் இருக்கிற இடத்தில் அதன் மேலேயே நின்று கொண்டு ஒருவர் வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்திருக்கிறார். ஆச்சரியமாக இல்லையா? தனக்கு காலுக்கு கீழேயே விலை மதிக்க முடியாத புதையலை ஒழித்து வைத்துக் கொண்டு அதன் தலை மீது நின்று கொண்டே அவர் காலமெல்லாம் கையேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டே இருக்கிறார். நான் இப்படி ஒரு மனிதரை சொன்னதற்காக நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த மனிதருடைய நிலையில்தான் பல பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்திலேயே ஒரு புதையல் இருக்கிறது, அதை எடுக்க மறந்து விடுகிறார்கள். யார் யார் இடத்திலேயோ போய் எதை எதையோ கேட்கிறார்கள். நான் சொல்லுகிற புதையல் ஒரு சிலருக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. எல்லாருக்காலுக்கீழையும் அந்த புதையல் இருக்கிறது. அது என்ன புதையல் தெரியுமா? அதற்கு காலம் என்று பெயர். நம் ஒவ்வொருவருடைய கையிலும் 24 மணி நேரம் இருக்கிறது ஒரு நாளைக்கு. எல்லார் கையிலேயும் 24 மணி நேரம் இருக்கிறதே, அதை ஒழுங்காக முறையாக நாம் பயன்படுத்துகிறோமா? நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கடித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இது வெறும் சினிமா பாட்டா? இல்லை, நல்ல நேரத்தை எல்லாம் பல பேர் தூக்கத்தினாலேயே அழிக்கிறார்கள். பஸ்ஸில் தூங்குகிறார்கள், ரயிலில் தூங்குகிறார்கள், பயணம் செய்கிற போது தூங்குகிறார்கள், அடுத்தவர் தோளில் சாய்ந்து கொண்டு தூங்குகிறார்கள். எப்படியெல்லாம் தங்கள் நேரத்தை பாழாக்க முடியுமோ அப்படியெல்லாம் பாழாக்குகிறார்கள். இது நியாயமான ஒரு காரியமா? முன்னேற விரும்புகிற மனிதன் செய்யக்கூடிய ஒரு காரியமா? மனசாட்சி உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமா? நம் கையில் இருக்கிற 24 மணி நேரத்தை நாம் எப்போதாவது திட்டமிட்டு பகிர்ந்து பிரித்து எந்த வேலை முதலில் செய்யலாம், எந்த வேலை இரண்டாவதாக செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று திட்டமிட்டதுண்டா? உடனே சில பேர் தத்துவத்தை தொடங்கி விடுவார்கள். சார், காலம் என்று என்ன இருக்கிறது? உண்மையில் காலம் என்றே ஒன்று கிடையாது. இந்த பூமி சுற்றுவதால் தான் காலம் என்கிற மாயை, அதாவது இல்லாத ஒன்று உருவாகி இருக்கிறது. பூமி சூரியனை பார்த்து சுற்றுவதாலே பகல் இரவு என்று உண்டாகிவிட்டது. அது நாள், அது சூரியனை சுற்றி கொண்டே வருவது ஒரு வருடம் என்றெல்லாம் காலம் உண்டாகிவிட்டது. உண்மையாகவே காலம் என்ற ஒன்று இல்லை என்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். பிரபஞ்சம் மழைக்காலம், வெயில் காலத்தை இளவேனில் காலம், முதுவேனில் காலம், பிறகு பனிக்காலம், பிறகு கோடை காலம் என்றெல்லாம் பகுத்து வைத்திருக்கிறது. இவையெல்லாம் அர்த்தமில்லாததா? உலகமே காலம் என்ற தத்துவத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. காலத்தை போற்ற பழக வேண்டும். நீங்கள் காலாகாலத்தில் ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் அது வெற்றி அல்ல, தோல்வியாக போய் முடியும். மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ, ஒரு தேர்வு நடந்தது. மருத்துவ மாணவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு பெரிய பேராசிரியர் கேள்வி கேட்டார். வாயில் நுழையாத ஒரு பெரிய பெயரை சொல்லி, அப்படி ஒரு பெக்யூலியர் டிசீஸ், வித்தியாசமான ஒரு நோயை சொல்லி, இதற்கு என்ன வைத்தியம் செய்வா என்று ஒரு மாணவனை கேட்டார்.
அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, திகைத்தான். உடனே பேராசிரியர் அடுத்த ஆள் அடுத்த ஆள் என்று போய்விட்டார். 10 நிமிடம் கழித்து அந்த மாணவன் விழித்துக் கொண்டு சொன்னான், ஐயா அதற்குரிய மருந்து என்ன என்று எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது, நான் சொல்லட்டுமா என்றார். அவனை தேர்வு செய்ய வேண்டிய அந்த பதிவாளர் சொன்னார், அப்பா உன் பேஷண்ட் இறந்து போய் 8 நிமிடம் ஆகிவிட்டது. என்ன பொருள், தாமதமாக மருந்து தெரிந்தாலும் பயனில்லை, காலத்தில் கொடுக்கவில்லை என்றால் மரணம்தான் மிஞ்சுகிறது. எனவே காலத்தை போற்றுவதற்கு பழக வேண்டும். காலம் கரைந்து கொண்டே போகிறது. ஒரு கற்பூரத்தை நீங்கள் வெளியிலே எடுத்து வைத்திருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சென்றால் அந்த கற்பூரம் முழுமையாக இருக்குமா? ஒரு ஐஸ் கட்டியை வெளியிலேயே நீங்கள் வைத்திருந்தால் அது உருகி போய்விடும் அல்லவா? அது எங்காவது முழுமையாக இருக்குமா? கற்பூரம் கரைகிறது, ஐஸ் கட்டி உருகுகிறது, அதுபோல் காலம் என்பது காணாமலேயே போய்விடுகிறது. அதனால்தான் எதை செய்தாலும் காலத்திலே செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு பழைய பழமொழி உண்டு, எது செய்தாலும் காலத்திலே செய்ய வேண்டும் என்கிற அர்த்தத்திலே சொல்வார்கள். காலாகாலத்தில் கல்யாணம் ஆயிடுச்சா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். காலாகாலத்தில் கல்யாணமாக வேண்டும், காலாகாலத்திலே பிள்ளை பெற வேண்டும். ஏன் தெரியுமா? காலாகாலத்தில் திருமணம் நடக்காமல் காலாகாலத்தில் பிள்ளை பெறவில்லை என்றால், நீங்கள் ரொம்ப தாமதமாக திருமணம் பண்ணி பிள்ளை பெற்றுக் கொண்டு தெருவிலே போனால் நீங்கள் அப்பாவா தாத்தாவா அம்மாவா பாட்டியா என்று தெரியாமல் உங்களை பார்த்து உலகம் பழித்து பேசிவிடும். எனவே பருவத்தே பயிர் செய் என்று ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. நீங்கள் மழைக்காலத்தில் ஒரு தாவரம் நன்கு வளர வேண்டும் என்று தீர்மானித்தால் மழை வராத காலத்தில் உழுது பயிரிட்டால்தான், விதை போட்டால்தான் மழைக்காலத்தில் வளரும். மழை எப்போது பெய்யுமோ அப்போது உழ ஆரம்பித்தால் பூமி என்னாகும்? நீங்கள் மழைக்காலத்தில் தாவரம் வளர வேண்டும் என்று விரும்பினால் அந்த மழை தொடங்குவதற்கு முன்பே நிலத்தை உழ ஆரம்பித்து விதை போட்டால் மழைக்காலத்திலே பளிச்சென்று வளரத் தொடங்கிவிடும். எனவே எதை செய்தாலும் உரிய காலத்தில் செய்வதற்கு நாம் பழக வேண்டும். பல பேர் காலம் என்பதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அது கடிகாரத்தின் 2 முள்ளுக்கு இடைப்பட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது கடிகாரத்தின் பெரிய முள்ளையோ சின்ன முள்ளையோ பொறுத்தது அல்ல. காலம் என்பது ஒரு வலிமையான தத்துவம். ஆங்கிலத்திலே பெரிஷபிள் குட்ஸ் என்று ஒரு குறிப்பிட்ட பொருள்களை சொல்லுவது வழக்கம். இங்கே கூட தேங்காய்க்கு வரி போட மாட்டார்கள், வாழைப்பழத்துக்கு வரி போட மாட்டார்கள், காய்கறிகளுக்கு வரி போட மாட்டார்கள் சில இடங்களிலே, சில நாடுகளிலே. ஏன் தெரியுமா? அவை அழுகக்கூடியது. அழுகு பொருள்களுக்கு வரி விதிப்பது இல்லை என்று அரசாங்கங்கள் உலகத்திலே பெருமளவிலே ஒரு கொள்கை வைத்திருக்கின்றன. உடனடியாக அவை விற்கவில்லை என்றால் அவை அழுகி போய்விடும். அதை வைத்திருக்கிறவர்கள் போட்ட மூலதனம் கூட கிடைக்காது. அதனாலே பழங்கள் எல்லாம் அழுகக்கூடியவை, பெரிஷபிள் குட்ஸ் என்று அதற்கு ஒரு சலுகை சொல்வார்கள். இதை வைத்து கூட தமிழ்நாட்டிலே வேடிக்கையான ஒரு பேச்சு வழக்கு உண்டு. வாழைப்பழம் என்பது ஒரு அழுகு பொருள், உங்களுக்கு தெரியும். இந்த வாழைப்பழத்தை உச்சரிக்கிற போது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களிலே, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களிலே வாழைப்பழம் என்று பேசுவார்கள். தஞ்சாவூர் திருச்சி இது மாதிரியான பகுதிகளிலே வாழைப்பழம் என்று அழகாக சொல்வார்கள். சென்னைக்கு வந்துவிட்டால் வாயப்பயம் என்று கூட சில பேர் சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதை வைத்துக்கொண்டு ஒருவர் வேடிக்கையாக சொன்னார், அந்த வயல்வெளியிலே இருந்து வாழையை பறிக்கிற போது கொஞ்சம் காய்வெட்டாக பறித்தால்தான் அது பல நகரங்களுக்கு போகிற வரை பக்குவமாக இருக்கும். எனவே அந்த காய்வெட்டாகவே வெட்டி விடுவார்கள். அதனால் தான் காய்வெட்டாக பறிக்கிற இடத்துல வாழைப்பழம் என்று கடுமையாக சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கிறது. அது லாரியிலே ஏற்றி நல்ல சூட்டிலே பயணம் செய்கிற போது கனிந்து பழமாகி விடுகிறது. அதனால் நடுவழியில் வருகிற போது அதை வாழைப்பழம் என்று கௌரவமாக சொன்னார்கள். அது மார்க்கெட்டில் வந்து இறங்கி ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் அல்லது ஏதோ ஒரு காரணமாக பழம் எடுக்கப்படாமல் அழுகிவிட்டால் வாயை பயம் என்று அது முழுமையாக அழுகி போய்விட்டது என்று வேடிக்கையாக சொல்வார்கள். இது வாழைப்பழத்தினுடைய கதி அல்ல, வாழைப்பழத்தினுடைய விதி அல்ல. வாழைப்பழம் எப்படி காலத்துக்கு கட்டுப்பட்டு அழுகுகிறதோ அப்படி காலமே ஒரு அழுகு பொருள் என்றார்கள். கவனித்தீர்களா? காலம், டைம் இஸ் எ பெரிஷபிள் குட், அழுகும் பொருள் என்று வகுத்து வைத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அழுகு பொருளை கையாளுகிறவர்கள் துரிதமாக, அவசரமாக, எச்சரிக்கையாக, உடனடியாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். வாழைப்பழத்தை ஏற்றிவிட்டு 2 ஆண்டு கழித்து அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்க முடியுமா? எனவே அழுகுகிற பொருளை கையாளுகிறவர்கள் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த வாழைப்பழம் போலவே காலம் என்கிற தத்துவம் அழுகக்கூடியது. ஆம், 2001 மறுபடியும் வராது, 2002 வேண்டுமானால் வரும், 2003 வேண்டுமானால் வரும்,
ஆனால் 2001 என்பது மறுபடியும் வராது. செப்டம்பர் மாதம் இப்போது போய்விட்டதென்றால் பிறிது ஒரு செப்டம்பர் அடுத்த ஆண்டிலேதான் வருமே ஒழிய இதே செப்டம்பர் மாதம் வராது. எனவே காலம் அழுகு பொருள். கற்பூரம் எப்படி காற்றில் கரைகிறதோ, ஐஸ் எப்படி உருகுகிறதோ, அப்படி அழியக்கூடியது காலம் என்கிற எச்சரிக்கை உணர்வு ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். ஒரு திருமண வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது எனக்கு மனம் ரொம்பவும் வருத்தமாகிவிட்டது. நல்ல சாப்பாடு போடாததாலே எனக்கு மன வருத்தம் வரவில்லை. ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அதை மக்கள் எப்படியெல்லாம் பாழாக்குகிறார்கள் என்பதை பார்க்கிற போது மனம் ரொம்ப வருத்தமாக போய்விட்டது. மேலி நாடுகளிலெல்லாம் புஃபே என்று ஒரு அருமையான முறை வைத்திருக்கிறார்கள். அவரவருக்கு வேண்டிய அளவு உணவை எடுத்து சாப்பிடுவது என்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளிலும் இலை போட்டு பரிமாறுகிறார்கள். எல்லாவற்றையும் முதலாவதாக வைத்துவிட்டு உள்ளே விடுகிறார்கள். அவரவர்கள் வேண்டியதை சாப்பிட்டு விட்டு வேண்டாதை அப்படியே எரிகிறார்கள். உணவு இப்படி வீணாக போகிறதே. உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கூட குப்பை தொட்டிலே கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். எச்சல் இலையிலே எரிந்து விடுகிறார்கள். இதை பார்க்கிற போது என் மனம் ரொம்ப வருத்தப்பட்டது. பக்கத்திலே உட்கார்ந்திருந்த ஒருவரிடத்திலே சொன்னேன், ஐயா இப்படியெல்லாம் உணவை வீணாக்குகிறார்களே, இப்படி வீணாக்கினால் இந்த நாடு என்னாகும், மக்கள் என்னாவார்கள் என்று வருத்தமாக சொன்னேன். அவர் ரொம்ப படித்தவர், உடனடியாக எனக்கு ஒரு மேற்கோள் சொல்ல ஆரம்பித்து விட்டார். நீங்கள் என்ன உணவு வீணாவதை பற்றி சொல்லுகிறீர்கள்? உலகத்தில் என்னென்ன எவ்வளவு எவ்வளவு சதவிகிதம் வீணாக்குகிறார்கள் தெரியுமா? ஆர்தர் பாரட் என்கிற ஒரு பெரிய ஆய்வாளர் அமெரிக்க நாட்டிலே நீண்ட காலம் ஆய்வு செய்து சில உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் பொருளை வீணாக்குகிறார்கள் என்று அவர் ஒரு பட்டியலே சொல்ல ஆரம்பித்து விட்டார். எப்படி வீணாக்குகிறார்கள்? நாம் தினந்தோறும் பயன்படுத்துகிற காஸ்மெட்டிக்ஸ், அலங்கார பொருள்கள் இருக்கிறதே, அதிலே 10% ஒவ்வொரு முறையும் வீணாகிறது என்று சொன்னார். எப்படி? நாம் சென்ட் உபயோகப்படுத்துவோம், கடைசியில் கொஞ்சம் வராது. கிரீம் பயன்படுத்துவோம், அது கடைசியில் எடுத்தால் வெளியில் வராது. அதே போல பேஸ்ட், சோப் சின்ன சின்ன துண்டாக இருக்கிற போது அப்படியே எரிந்து விடுவோம். சில பேர் தான் அதே சோப்பிலே, பழைய சோப்பிலே புதிய சோப்பை கொண்டு வந்து ஒட்ட வைத்து அதை பயன்படுத்துகிற யுக்தி தெரிந்து வைத்திருப்பார்கள். பல பேருக்கு அது தெரியாது. இப்படி காஸ்மெட்டிக்ஸ், அலங்கார பொருள்கள் 10% குறையாமல் கண்டிப்பாக பாழாக போகிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொன்னார். நான் சொன்னேனே உணவு, அது கூட 20% மட்டுமே வீணாகிறது என்று ஆர்தர் பாரட் ஆய்வு செய்திருக்கிறார் என்றார். இந்தியாவிலே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனர்ஜி, ஆற்றல் எப்படியெல்லாம் வீணாகிறது? மின்சக்தியை எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத போது விளக்கு எரிகிறது, ஏசி ஓடுகிறது, பல காரியங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதனால் அப்படிப்பட்ட முறையிலே மின்சக்தி வீணாவது ஒரு வகையான எனர்ஜி வேஸ்ட், ஆற்றல் விரயம், 30% என்று கணக்கு சொல்லுகிறார்கள். இதைவிட மனித சக்தியே எப்படி வீணாகிறது? நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தொலைபேசியிலே முடிக்க வேண்டிய காரியத்திற்காக பல பேர் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள். தொலைபேசியிலே அழைத்து ஒரு 5 நிமிடம், 3 நிமிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்திற்கு பெரிய தொலைவு, ரயிலிலும் பஸ்ஸிலும் ஏன் விமானத்திலே கூட நெடுந்தொலைவு பயணம் செய்து அங்கு போய் 2 நாள் 3 நாள் என்றெல்லாம் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வரவு செய்து பல பேர் தங்களுடைய அந்த ஆற்றலை விரயம் செய்கிறார்கள். ஒரு கடிதம், ஒரு இமெயில் மூலமாக முடிக்க வேண்டிய வேலைக்கு நெடுந்தொலைவு பயணம் செய்வதா? இப்படி எனர்ஜி, ஆற்றல் 30% வீணாகிறது. அதே மாதிரி பணத்தை மனிதர்கள் 40% பாழாக்குகிறார்களாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். பிளாக்கிலே டிக்கெட் வாங்குகிறார்கள். 10 ரூபாய்க்கு போக வேண்டிய விஷயத்துக்கு 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குகிறார்கள். ஒரு சாதாரணமான கடையிலே 15 ரூபாய் விற்கிற ஒரு பொருளை ஒரு ஆடம்பரமான கடையிலே போய் 25 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். நாம் ஒரு குறிப்பிட்ட இடம் தேடி வாங்கினால் 25 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை இடம் தெரியாமல் போய் வாங்குவதாலே 50-60 ரூபாய் என்று வாங்குகிறார்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் பணத்தை எப்படி வீணாக்குகிறார்கள் என்றால், 40% ஒருவன் பயன்படுத்துகிற பணத்தில் 100 ரூபாய் பயன்படுத்தினால் 60 ரூபாய் தான் அவனுக்கு பயன்படுகிறது, 40% பாழாக போகிறது என்று ஒரு புள்ளி விவரம் கண்டுபிடித்தார். அதே போல மருந்துகள் வாங்குகிற போது மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்துகளை வாங்கி முழுமையாக யாரும் பயன்படுத்துவதில்லை. கொஞ்சம் சரியான உடனே மருந்துகளை அப்படியே வைத்து விடுவார்கள். மருந்துகளை மறந்து வைத்து விட்டு மறுபடியும் எங்காவது வெளியில் போகிற போது வாங்குவார்கள். ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம் சொல்கிறார்கள், 50% மருந்துகள் வீணாகின்றன. இவையாவது மன்னிக்கலாம். கடைசியாக ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 60% நேரத்தை வீணாக்குகிறான். அச்சமாக இல்லையா?